குரு பிரம்மா குருவீஷ் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் பக்தியில் மனதை ஈடுபடுத்துங்க அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இருக்க குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களின் வருகை இன்னைக்கு இருக்கும் தன வரவுல இருந்து வந்த இழுபறிகள் குறையும் உத்தியோக சார்ந்த பணிகளை புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உடல்ல இருந்து வந்த சோர்வலா நீங்க புத்துணர்ச்சி இன்னைக்கு அடையக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உடல்ல இருந்து வந்த சோர்வலா நீங்க ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை ஒரு புதிய ஆபரணங்கள் மீது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை புதுவிதமான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிதலம் ஏற்படும் சகோதர வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதே சமயத்துல பிள்ளைகளால் செலவினங்கள் பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகளை விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு வெத்தலை எடுங்க மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் அது கூட பச்சை கருப்புரை வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசய தெற்கு திசை அதிசய நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்கார புதிய அறிமுகம் எல்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள் ஏற்பட கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு இனமுறியாத ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுகம் நிறைந்த நாள் அதே சமயத்துல கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் மனசுக்குள்ள ஒரு புதிய ஒரு இலக்கு பிறக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது குழப்பங்கள்லாம் நீங்க மன தெளிவு பெறும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய மனதுல ஒரு கொள்கை ஒரு பிடிப்பு குணம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் ஒரு சில விஷயத்தில் தந்திரமாக செயல்பட்டு உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் இழுபரியாக இருந்து வந்த வேலையில செய்து முடிப்பீங்க பாக பிரிவினை தொடர்பான செயல்கள்ல வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது சிவன் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறாங்க வசமும் மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசய சே வடக்குது சே அதுசே மூன்றாமே நல்ச நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு இலக்கு எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்கா உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுநராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடுகளா விலகும் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்க வெளியூர் பயணங்கள் வாய்ப்பு சாதகமாக அமையும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தெடுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி உணவுல சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும் அதே மாதிரி நல்ல நேர நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்திக்கங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கணவன் மனைவியிடையே சரி கருத்து வேறுபாடுகளை விளங்கி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது அம்பிகை வழிபாட்டை செய்ய சிறப்பாக இருக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியா வெளில அருகமில் மட்டும் எடுத்துட்டு போங்க இன்னைக்கு அதிசய வடகு சேன ஐந்தாம் அரிச நேரம் சில்வர் நிறத்தை பயன்படுத்த மிருகசிரிஷ நட்சத்திரக்கார பெரிய ஆதரவு எல்லாம் கிடைக்க பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திருவாதிரை நட்சத்திரக்கார் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை வாதங்களை தவிர்த்துருங்க புனர்புச நட்சத்திரக்கார விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவு நிறைந்த ஒரு நாள் இருக்கு இன்றைய தினம் ஒரு மீட்டிங் அதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நீங்க பேசணும் ஒரு சபையில பேசணும் ஒரு பொது இடத்துல பேசுறீங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை வியாபாரம் சார்ந்த வேலையில முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் கடினமான காரியங்களை எளிமையான முறையில செய்து முடிப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சமயத்திலும் உங்களுடைய மனம் சமாளிக்க கூடிய ஒரு திறனை ஏற்படுத்தும் மன பக்குவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வ முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில பாருங்க ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் எடுத்துட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசேசம் இருக்குது நெரண்டாம பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்கார ஒத்துழைப்புலாம் கிடைக்க பூசம் நட்சத்திரக்கா எல்லாம் நிறைவேறும் ஆயுள்யம் நட்சத்திரக்கா மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துகள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வியாபாரம் தொடர்பான விஷயத்துல ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அடுத்த இனத்தவர் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள் விவசாயம் தொடர்பான பணியில மேன்மை ஏற்படு விலகி சென்றவர்கள்லாம் உங்களுடைய எண்ணங்கள் அவர்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உத்தியோக தொடர்பான செயல்களில் சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களோடு இருப்பவர்கள் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க கண்டகச்சனி நடக்குது தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாட்டை செய்ய சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில போறவங்க அருகம்பில் எடுங்க அது கூட விரலி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க அதிர் சேச கிழக்கு சேன் ஒன்பதாமையின் அசு நிறம் என் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை புறம் நட்சத்திரக்கார மேன்மையான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் எண்ணிக்கை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைய தினம் கிடைக்க பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு சாதகமாக இருக்கும் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியத்தமன்றை பார்த்துக்கோங்க அதாவது இந்த குரு ஏழாம் இடத்துல இருந்தாலும் நல்லது நடக்கமான நல்லது நடக்காது ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உடம்புல என்ன நோய் இருக்குன்னே தெரியாத இருந்த ஒரு தருணத்துல இப்பொழுது தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை நீங்க சீர்படுத்திக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாத திருமண வாய்ப்புகள்லாம் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் நிறைய அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சகோதர வழியிலயும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் அதை ஆலோசித்து ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது நாகாத்தம்மன் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இன்னைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா போகிறவங்க வசமும் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க அதிசதிசை வடகுதிசை அதிசய நைந்தாமன் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் மாற்றங்கள் ஏற்படும் அசன் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரிக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே அதனால ரொம்ப கவனத்தோட இருங்க வேலை செய்யற இடத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கடைபிடிங்க சிந்தனையில கவனம் தேவை புதிய முடிவுகளை எடுக்காதீங்க உறவினர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்திலும் அதே மாதிரி விட்டு கொடுத்து நட நடந்துகிட்டால் சிறப்பாக இருக்கும் சமூக சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரிகளை எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு என்ற தினம் உங்களுக்கு மிக மிக கவனம் தேவை இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வ விநாயக பெருமானை இன்னைக்கு வணங்குங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க வெட்டி வேர் அது கூட விரலி மஞ்சள் சிறிய துண்டு பச்சை கருப்புரை வச்சு கொண்டு போங்க அதிசய வடகிழக்கு ஆறாமே நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சிதிரை நட்சத்திரக்கார அலைச்சல் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்கார பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒருத்தன் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுங்க புரிதல் ஏற்படும் உத்தியோகத்தில் நிர்வாகத்திறமை திறமை எதிராக செயல்பட்டவர் விலகி செல்ல செல்லக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு அதாவது உங்களிடம் எதிராக எதிராகனா மறைமுகமாக உங்களுடைய வேலையெல்லாம் கெடுத்தவர்கள்லாம் வெளியே போகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்க தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உயர் அதிகார ஆதரவாக செயல்படுவார் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்றையதும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அஞ்சு ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சு அது சே உடகு சே ஒன்றாம் அதிசனை நேர இளநில நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் அனுஷன் நச்சம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க கேட்டேன் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார் தனுசுராசி நேயர்களே இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாள் மேன்மை நிறைந்த நாள் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து முடிவெடுங்க முதலீடு போடுவதை பற்றி சிந்தியுங்கள் இழுவரையாக இருந்து வந்த பண வரவுலாம் கிடைக்க புதிய வேலை தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் மனதில் புதுவிதமான நம்பிக்கை ஏற்படும் உங்கள் உங்களிடம் நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக செய்திகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை என்ற தினம் இருக்க கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும் பிள்ளைகளால செலவிடங்கள் ஏற்படும் சகோதர வழியில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியோ வெளியில போறவங்க அருகம் இல்லும் அது கூட எலுமிச்ச கனியம் கொண்டு போங்க அதிசயசே மேற்கு திசை அரிசியன் ஒன்பதாம் அரிசி நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விவாதத்தை தவிர்த்து போராடும் நட்சத்திர தன வரவுகள் கிடைக்க உத்திராடும் நட்சம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வியாபாரம் சார்ந்த பணிகளை சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி சிக்கனமாக செயல்படுங்கள் அது உங்களுக்கு நன்மையை செய்யும் சேமிப்பை மேம்படுத்துங்க எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செய்யுங்க பிள்ளைகள் உயர்கல்வியில குறித்த சிந்தனைகள் மேம்படும் அவர்களுக்காக செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க வாக்கு கொடுக்கும் இருக்கும் போது நிதானத்தோட வாக்கு கொடுங்க இருந்தாலும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க இன்னைக்கு வசம்பு எடுங்க அது கூட வெட்டி வேறு வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிசய செய்த திசை நிறம் நாமின் நிறம் சந்தன நேரத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திர நுட்பங்களை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் திருவாடும் நட்சத்திரம் மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அவிட்ட நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் வியாபாரம் சார்ந்த வேலையில மேன்மை ஏற்படும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அப்பப்ப ஏற்பட்டு நீங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் புரிதல் ஏற்படும் வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் மனை சார்ந்த பணிகளை சாதகமான சூழல்லாம் உண்டாகும் வாசனை திரை தொடர்பான வேலை செய்பவர்கள் அந்த தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க இன்றைய நாள் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளில போறவங்க என்ற இதெல்லாம் பச்சை கருப்புற எடுத்து பாக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க இசை தென்கிழக்கு அரிசியுடன் ஒன்றாம் அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்களும் ஆதாயமும் இன்னைக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு அதாவது என்னன்னா ஒரு அதிரடியான வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கமிஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி செயல்பாடு உள்ளவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலம் லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அறிவு திறன் ஏற்படும் நினைவு திறன் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனோபாவம் ஏற்படும் சகோதர வழியில் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் உனக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் நிறை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடும் அதே சமயத்துல துர்கை வழிபாடும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க இன்னைக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் வைங்க அது கூட கொஞ்சம் பச்சை கருப்புரம் மஞ்சள் ஏலக்காய் வச்சு பொட்டலமா கட்டி கொண்டு போங்க அது அதிசய வடக்கு சேன இந்த மனித இளஞ்சிவப்பு நேரத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல தீர்வு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் மனோபலம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை